be with you all, whatever you are. காலை ஜெபம், மார்னிங் பிரேயர், மார்ச் 25 வியாழக்கிழமை. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். இவ்வார்த்தைகளை கேட்டு மரியா கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்த போது வானதூதர், மரியா அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர், இதோ கருவுற்றோர் மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர், அவர் பெரியவராயிருப்பர், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார், அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது. மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னியாயித்தே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும், ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும், அக்குழந்தை இறைமகன் எனப்படும். ஆம் பிரியமானவர்களே, மனித உலகிற்குள் கடவுள் உடல் வழியாக நுழைகிறார், இறைவன் உடல் ஏற்க தன் உடலை தருகிறார் மரியாள். கடவுள் நம்மோடு என கடவுள் தரும் உடனிருப்பிற்கு தன் உடனிருப்பை தருகின்றார். இந்நேரத்தில் மரியாள், இதோ ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படி எனக்கு நிகழட்டும் என்ற அந்த அருள் வாக்கு நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இயேசுவை இதயத்தில் ஏற்று நம்முடைய வாழ்வு உலகத்திற்கு பயனுள்ளதாக அமைய தாய் மரியாளைப் போல அர்ப்பணிப்போ, ஒப்பு கொடுப்போம். அன்பின் ஆண்டவரே, உன்னதரின் உன்னத கடவுளின் மகனாக, இறை மகனாக, தூயவராக, பெரியவராக மரியாளிடத்தில் தூயாவின் வல்லமையாக வெளிப்பட்ட இயேசு, பெரியவராகிய இயேசு, தூயவராகிய இயேசு, கடவுளின் மகனாக கருதப்படும் இயேசு, எங்களுடைய வாழ்விலும் இந்த இயேசு இடம்பெற்று மரியாளுடைய வாழ்வினுடைய வாழ்க்கை மாதிரி எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் செயல்பட வேண்டி ஜெபிக்கிறேன் தூய தந்தையே. ஆமென். காட் பிளஸ் யூ.